ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டீம் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் தி ஆனிமே ஃப்ரம் அ பிக்சர் அப்படிங்கிற இந்த குவிஸ்ஸை வந்து நம்ம ஆடி பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய கெஸ்ட் ஆனிமே குவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குவிஸஸ்லாம் வந்து நான் இன்னும் வந்து நிறைய வீடியோஸில் வந்து விளையாண்டு போடுறேன். ஸோ நீங்களுமே வந்து நான் இந்த கெஸ் பண்ண ட்ரை பண்ண கூட சேர்ந்து வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களால் வந்து எத்தனை அனிமே வந்து கெஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குவிஸுங்கிறதுனால சும்மா ஸ்க்ரீன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால என்னோட ஃபேஸையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டும் பெருசாக வந்து கண்டுக்காதீங்க. ஸோ அதை குவிஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்கே தான் வந்து இந்த குவிஸோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13:40 கொஷின் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கொஷனுக்கு 20 seconds அப்படிங்கிற மாதிரி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆவரேஜாக வந்து 41 questionல வந்து 19 தான் வந்து எடுக்கிறாங்க. நம்மளுடைய கோல் வந்து என்னன்னா இந்த அபோவ் ஆவரேஜ் மார்க்கை எடுக்கணும். அதாவது 20 mark எடுக்கிற பாதிக்கு பாதியாவது கிட்டத்தட்ட எடுக்கணுங்கிறத வந்து நம்மளோட கோல். ஹார்டு வேற போட்டு பயப்படுத்தி வச்சிருக்கானுங்க. அண்ட் July 24, 2023 தான் வந்து கிரியேட் ஆயிருக்குங்கனால அதுக்கப்புறம் வந்து அனிமையெல்லாம் வந்து இருக்காது. அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம 1v1 குரூப்பாக கூட விளையாண்டு பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து நம்ம சோலோவாக ஆடப்போம். எதிர்காலத்தில் வந்து வேணால் நம்ம 1v1லாம் விளையாண்டு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சோலோ ஆடுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்துருச்சு. என்ன அனிமே இது? கண்டிப்பாக வந்து NG தான் வந்து பார்த்துருக்கேன். மற்ற மூணுமே நான் வந்து பார்த்ததில்லை. இருந்தாலும் ஆக்கிராயின் ஆர்ட் ஸ்டைல் போல் இருப்பதால் எல்லாமே பழசு தான். சரி, ஆக்கிரா போடுவோம். சூப்பர், அந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. காட் கேப்டர் சக்குரா கிடையாது. இதெல்லாம் என்ன அனிமேனே எனக்கு தெரியலங்க. அதாவது இதெல்லாம் நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? ஹிஸ்ஸன்ட் ஏதோ டோக்கியோ மியூமியூன்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி வந்து எல்லா குருட்டாப்பிலும் அடிக்கிறதா? சரி, சாக்குராவே போடுவோமே. சாக்குரா சேர்த்துட்டேன். அண்ட் இது வந்து ரொம்பவே ஈஸின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லிடுவீங்க வேக்கமுண்டோ தான் இது. அது தெரிலனா கஷ்டம்தான். ப்ளீச், சூப்பர் ப்ளீச் வந்து நம்ம காப்பாத்திச்சு. ஆச்சரியமாக வந்து மொதல் 3 questionே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப சுலபமானது. எப்படி வந்து அவங்க அதை ஹார்டுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் வந்து ரொம்ப சுலபமாக இருந்திருக்கு. மேபி போக போக வந்து டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ மிஷினுக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அதனால நான் வந்து கண்டம் சூஸ் பண்ணுவேனே தவிர எனக்கு வந்து இந்த எதையுமே நான் வந்து பார்த்ததில்லை. சரி, மெக்கானாலே கண்டம் தானா நீ வந்து கேட்கலாம். ஸோ ஏதோ இருந்துட்டு போட்டுமே பார்ப்போமே நினச்சேன். சரி, எல்லாமே அது நல்லா போகுது, ஏதாவது வருடமே நினச்சேன். வந்துருச்சு பூகி பாப் ஃபேண்டம் கேர்ள்ஸ் லாஸ்ட் ஸ்டோர் சிம்னி டவுன். இதுக்கு போகுமே. சரி, தப்பு இல்லை. ஃப்ளாஷ்பேக். எப்படி வந்து அவங்க அதை ஹார்டுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. அது நம்ம வந்து ஒத்துக்கணும். இது வந்து கிளாஸ் மூத் எலீட்டாக தான் இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த பிரம்மாண்டத்தை பார்த்தா அப்படிதான் இருக்குது. இதுவாகவும் இருக்கலாம். நான் இப்பயே சொல்கிறேன், இப்போ வந்து கண்டிப்பாக கிளாஸ் போகுது லேட் இல்லாமல் அது வந்துடும். அதுதான் எனக்கு வந்து செருப்படியாக இருக்கும். சூப்பர், சூப்பர். நம்ம வந்து வெற்றியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். இது வந்து பார்த்தாலே வந்து மார்ச் கம்சன் லைகன் லைன் இல்லை, ஆன்தம் ஆஃப் த ஆர்ட் இல்லை. இது எல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு வந்து ஷோயோ தெரியுறாங்க. அதனால இதுதான். எப்படி இப்படி அப்படி தான் இதையுமே நான் பார்த்த போலதான் இருக்கிறது. இல்லை, இதில் எதுவுமே நான் பார்த்ததில்லை. மேக்னிஃபிசன்ட் சோரோ ராபின் ஹுட்டெல்லாம் இருக்காங்க. அனிமேல விஸ்டாத் நட்ஸ்டாராக இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் தான் போடுவேன். சூப்பர், பரவாயில்லையே, ரொம்ப நல்லா போயிட்டு. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கேன்னா, நான் நான் பியோரி சில்வர் ஸ்பூன் கிடையாது. அது மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். இல்லை, நான் நான் பியோரி நான் ஃப்ளையிங் வச்சு நான் நான் பியோரிக்கே போகிறேன். சூப்பர். ஃபேரி டேலாக இருக்குமோ? ஃபேரி டேல் 10 episodes தான் பார்த்துருக்கேன். மற்ற எதுவுமே நான் பார்த்துல. மேஜிக் நைட்டாக இருக்கலாம், ஃபேரி டேலோடு போகிறேன். சூப்பர். அதாவது அனிமே ஆர்ட் ஸ்டைலை வச்சே வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். இது வேற போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஆஜின் எது வேணாலும் இருக்கலாம். முஷிசி மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஷேடோ ஹவுஸை சூஸ் பண்ணிவிட்டு இப்படி தட்டுறேன். அதுதான் கதைக்கிட்டு. இவளை வந்து நான் பார்த்துருக்கேனா? இவ்வளோ என்ன ரேண்டம் படி ஹாப்பினஸ் டோக்கியோ மியூ மியூ குக்கிங் ஐடல் ஐ மை மைட் கிரா. சரி, என்ன போகலாம் போகலாம். ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் வந்து நமக்கு ஹாப்பினஸ்ஸை தூக்கிடுச்சு. இந்த நாய் இதனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஸ்பேஸ் டேண்டி
கௌவே விபப் கிடையாது. டாக் அண்ட் சிசஸ் டாக் டே என்னென்னமோ இருக்கு, ஸ்பேஸ் ஸ்டாண்டியா இருக்கலாம், ஏன் இருக்கலாம் அப்படின்னு சொல்றான்னா, இதுல வந்து இது ரெண்டும் எனக்கு தெரியாது, தெரியுங்கிறதுனால வாழ்க்கையில வெற்றி வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இது வந்து கோட் கேசன் வந்து இந்த ஆஸ்திரேலியா பார்த்து தெரியுது. இப்போதைக்கு நான் எடுத்துடுறேன். ஆ, கோட் கேஸ் வந்து நான் பார்த்தது இல்லைங்கிறனால இது தப்பா இருந்தால் நான் மன்னிச்சிருந்தேன். கோட் கேஸ் கூட பார்க்காம எதுக்கட அனிமேஷன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இது ஹெல்ஸ் பாரடைஸ். நான் வந்து ஏன் அதை வந்து சொல்றேன் அப்படின்னா, அதுல தான் இந்த மாதிரி இது வினோதமா அதோ வரும். ஹெல்ஸ் பாரடைஸ் வந்து நீங்க என்ன பார்க்கலன்னா மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து வெற்றியின் பாதையில வந்து இப்ப ஸ்டாங்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஹார்டுலாம் சொல்லியிருந்தானுங்க, நம்மளால வந்து தொடர்ந்து இதை கெஸ் பண்ண முடியுது. முஷிஷியா இருக்குமோ இல்ல ஆஸ்திரேலியா எனக்கு இடிக்குது. முஷி நான் பார்க்கல இன்னும். சரி போடுவோம், அது இது கிடையாது. ஐயோ டைம் வரப்போதே. சூப்பர். அதாவது கோஸ்ட்ன்னு கோஸ்ட் தூக்கி போட்டால் கரெக்டாக வந்துருச்சு. த பிளேஸ் ப்ராமிஸ்ட் இன் ஏர்லி டேஸ், 5 சென்டிமீட்டர் பர் செகண்ட். பார்த்தாலே வந்து மக்கோட்டோசின் கைன் தெரியுது. அதனால நான் வந்து ரெண்டுமே அவ்வளோ தான், 5 சென்டிமீட்டர் செகண்ட் போட்டு ஜெயிச்சிருக்கேன். இதை வந்து நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸ்பைஸ் அண்ட் உல்ஃப் பார்த்துருக்கேன் நான். இது ரெண்டும் நான் பார்த்தது இல்லை. முஷோக்கு டென்ஷியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்பைஸ் அண்ட் உல்ஃப்கே போனேன். வீட்டெல்லாம் இருக்குது, வீடு கிடையாது. சரி, இது வந்து ஒரு சுலபமான விஷயம் தான். சம் ரேண்டம் 90s அனிமே கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் மூன். ஏன்னா இங்க பின்னாடி நிலா இருக்கு, அதனால நான் வந்து இந்த டிசிஷனை வந்து எடுக்கிறேன் பாத்தீங்களா. சரி, ஸ்டாரி ஸ்கை எல்லாத்துலயும் ஸ்டார், ஸ்டார் டிரைவர் சோபிட்ஸ் போடுவேன் பாத்தீங்களா. அது எல்லாமே வந்து உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இருக்கு. அண்ட் இது வந்து ஈஸி, இது வந்து நீங்கள் பார்த்துனீங்கன்னா தெரியும். இதுவுமே ரொம்ப நல்ல அனிமே. சாம்பி 100, சாம்100. ஆஹா, திஸ் இஸ் அன் ஈஸி திங் ஃபார் அன் ஜிஹாயா ஃபுரு ஃபேன். இதை வந்து ஏங்க என்ன பார்க்காம இருக்கீங்க, தயவுசெய்து போய் பாருங்கள். நான் ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து சத்தியமாக எனக்கு நினச்சது தெரில. ஆரியாக போகிறேன். ஆர்டர் ஆஃப் அ ரேபிட். ரேபிட்னு இருக்குது, நம்ம ரேபிட்டை சூஸ் பண்ணல. அங்கே தான் நம்ம வந்து குத்திருக்கானு. ஹெவன்ஸ் மெமோ பேட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேர்ள் ஃப்ரெண்டா, ரோபோட்டிக் நோட்ஸ். எனக்கு இதை சூஸ் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கு. இருந்தாலும் நான் இதை சூஸ் பண்ணுறேன். இதை நான் எங்கேயோ பார்த்த போது பார்த்தது போல தான் இருக்கிறது. டாக்டர் ஸ்டோனாக இருக்க வாய்ப்பு அதிகம், ஏன்னா அந்த ஹவு ட்ரீ ஹவுஸ் அது அங்கே தான் இருக்கும். எஸ், மோனோகத்தாரி பார்த்தது இல்லை. இதில் வந்து எல்லா ஓரி மோனோகத்தாரி, நெக்கோ மோனோகத்தாரி, பாக்கிய மோனோகத்தாரி, மோனோகத்தாரி. சரி, இங்கே பாக்கியம் போட்டால் டைம் கூட இல்லை. பாக்கே மூணு மூணோக தனி சும்மா போடுவோமே, அது எப்படி? சரி, இது வந்து 86 தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்து விவியாவும் இருக்கலாம், மற்ற ரெண்டும் நான் பார்த்ததில்லை. 86 வந்து தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்க. வந்து அனிமே ரெக்கமெண்டேஷன் வீடியோவா இல்லை குவிஸ் வீடியோவா? கோக்கரோ கனெக்ட்னு நினைக்கிறேன். மே அந்த 5 பேர் இருக்காங்க. லல் இந்த சி கிடையாது. சின்சக்காய் ஓரியாவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனோ ஆனா எங்களுக்கு கொஞ்சம் சைஸை பார்த்தா சரி. ஓகே போறேனே. சின்சக்காய் ஓரி, நான் சின்சக்காய் ஓரி பார்த்தது இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி, இவளை வந்து யாருன்னே எனக்கு தெரியல. சரி, ஹியூமனிட்டி ஹாஸ் டிக்ளைன். இது வந்து என்ன பேரு தெரியல. மவாரு. சரி, ஐல் கோ வித் திஸ். சூப்பர். நமக்கு வந்து லக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்குது, அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் போய் நல்லா போய்கிட்டு இருக்கோம். இன்சோம்னியாக்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல், கேஸ் ஸ்டடி ஆஃப் வனிதாஸ் அல்லது கால் ஆஃப் தி நைட். இது வந்து அந்த பொண்ணாக இருந்தால் கால் ஆஃப் தி நைட், இது அந்த பொண்ணு தான். தெளிவாக பார்த்தா தெரியுது அப்படிங்கிறனால நான் அது போகிறேன். கால் தி நைட் நான் பார்த்ததில்ல, அது வேறு விஷயம். ஐயா, இதில் எதுவும் நான் பார்த்ததில்லையே ஐயா. இது ஏதோ படம் நினைக்கிறேன், இதுவாக இருக்கலாம். சூப்பர். இங்கே பாருங்க, 10 சென்டிமீட்டர் கண்ணே இருக்குது. சுகர் சுகர் சிண்ட்ரல்லா செஃப். சரி போவோமே, ஏன்னா அது சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போயிருக்கலாம். சரி, இது என்னது? சுத்தமாக தெரியலையே. பண்டோரா ஹட்ஸ். சரி, ஆன்சரே பண்ணலனால போயிடுச்சு, பாயிண்ட் வரல. கொதமோனோ மாச்சா கேண்டி கேண்டி. இப்போதான் வந்து அந்த ஹார்ட்னஸ் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சும்மா ஆன்சரே பண்ண மாட்டேன். இதுவுமே வந்து எனக்கு தெரில, மேபி சைல்டுஹுட்டு ஏதோ இருக்குது. சூப்பர். இது வந்து ஏதோ சமைக்கிறாங்க, ஃபுட் வார்ஸாக இருக்கலாமா? இவங்க மண்டேலாம் பார்த்தா ஃபுட் வார்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா? ஹார்ஸ்டைல பார்த்தா அப்படி தெரியல. ரெஸ்டாரண்ட்டும் அனதர் வேர்ல்டு, இது இருக்கலாம். தப்பு. சிண்ட்ரலா செஃப். இது பிரின்சஸ்ஸாக இருக்கலாமோ? யூகி யூனா ஹிஸ் அ ஹீரோ. இதை போடுவோமே.
சரி, லக்கு நம்ம பக்கம் எப்பயும் அடிக்காது தெரியுது. இதை பார்த்தா ஏதோ இசக்காய் ஸ்டோரி தெரியுது. நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த பீஸ்ட் பிளேயர் நல்லா இருக்கு. சரி, இது என்ன பேருனே தெரியல. இது என்ன ஷோ? இது டெக்கடன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த அனிமே வந்து ரொம்ப நல்லா இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். அதை நான் பார்க்கல. சைபுக்கி பிஸ்கோ, சரி போமே நினச்சேன். சரி பார்க்க. இது வந்து தெரிலன்னா ரொம்ப மோசம். அது ரொம்ப வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கண்டிப்பாக அது வந்து ஓஷினோக்கோன்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒண்டர்ஃபுல் வந்து நம்ம வந்து ஆவரேஜை விட ரொம்பவே நல்ல மார்க் எடுத்திருக்கோம். 28 அவுட் ஆஃப் 41 இன் ஹார்டு குவிஸ் அப்படிங்கிறதுனால இட்ஸ் அன் வெரி குட் அச்சீவ்மெண்ட் அப்படி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்னோட வந்து அதிகமாக மார்க் எடுத்திருந்தாலும் சரி, என்ன மார்க் எடுத்திருந்தாலும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இது ஹார்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடலானாலும் கீழே சொல்லுங்க, நான் வந்து நிறைய வீடியோஸ் இதே மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியான வேலை தானே, இந்த வீடியோ பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறனால நான் போட்டுறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய அனிமே வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ், சி யூ லேட்டர்.